பொதுமக்களுக்கு டிஜிட்டல் வர்த்தக முறையில் அளிக்கப்படும் சேவைகளுக்கு கிடைத்துள்ள வெற்றி ஏனைய மத்திய வங்கிகளுக்கும் விரிவுபடுத்தும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி என்ற தலைப்பில் பெங்களூருவில் நடைபெற்ற உலகளாவிய கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு பேசினார். டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு மூலம் குறுகிய காலத்தில் இந்தியா பல சாதனைகளை படைத்திருப்பதாகவும் இதன் மூலம் தேசிய அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை திறம்பட மேலாண்மை செய்ய முடிகிறது என்றும் அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தடுப்பு மருந்து மற்றும் பண விநியோகத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய பங்கு வகித்தது என்றும் இதன் மூலம் கிடைத்த அனுபவம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வங்கிகளின் செயல்பாட்டில் அறிமுகப்படுத்தவும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தழுவிய ஒருங்கிணைந்த கடன் செயலியை அறிமுகப்படுத்தும் திட்டம் ஒன்றும் பரிசீலனையில் இருப்பதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். UPI spurs market innovation by reducing transaction costs, democratizing access, maintaining competition through interoperability and attracting private capital. DPI, that is digital public infrastructure, offers a path to effectively manage critical national infrastructure also. In times of crisis, as during the COVID-19 pandemic, India and a few other countries were able to leverage digital infrastructure for vaccination programs and targeted transfer payments.